இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தயாரிப்பாளர் ஐயா திரு புகழேந்தி அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எனக்கு கிடைச்சது ஒரு முதல் படமாக அமைஞ்சது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் இல்லாத அம்சங்களே இல்லை. ட்ரெய்லர் பார்த்தம்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு முதல் படத்திலே வந்து அனைத்து அம்சங்களும் நிறைந்த ஒரு படமாக அது அமைந்தது. நான் ரொம்பவே லக்கின்னு தான் சொல்லணும். ஐயா கிட்ட முதல் நாள் ஆடிஷன் போனப்போ ஐயா என்னட்ட பேசின விதத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு புது கதாநாயகனாக ஒரு புதுமுகமாக என்னை அப்படியே பார்க்கல. அவர் வயதிலும் அறிவிலும் அனுபவத்திலும் எவ்வளவோ என்னை விட மூத்தவராக இருந்த போதிலும் என்னை வந்துட்டு வாங்க சார் உட்காருங்க சார் இப்படி தான் பேசினார். எனக்கு வந்து இந்த அந்த முதல் அப்ரோச்லேயே அவர்கிட்ட பேசின விதத்துலேயே வந்துட்டு அவர் இவ்வளவு மரியாதையாக பேசினதுலேயே வந்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தது. பரவாயில்ல, ஒரு முதல் படத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு வளர்ந்து வர ஒரு அது முதலாவதாக ஒரு படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு கதாநாயகனுக்கு கூட இப்படி ஒரு மரியாதையாக ட்ரீட் பண்ணி ஆடிஷனில் வந்துட்டு ஐயா இது பண்ண நடித்து காட்ட சொன்னார். நடிப்பெல்லாம் முடிந்த பிறகு மறுபடியும் கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு ஆப்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம மனதில் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து நினச்சிக்கிட்டு இருப்போம், சமுதாயத்தில் செய்யணும் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அதை ஆனால் பண்ண முடியாது, நம்ம மனதில் இருக்கிறதோட அப்படியே இருந்துடும். அதை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தான் விளைவாங்க. அந்த மாதிரி விளைந்ததில் ஒரு சில பேர் தான் வந்து அதை உண்மையிலே கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதில் ஒரு மனிதர் தான் வந்துட்டு ஐயா புகழேந்தி அவர்கள். அண்ட் ஐ எம் ஸோ சாரி பட் ஐ டோன்ட் ஸ்பீக் தமிழ். ஐ ஆம் பேசிக்கலி ஃப்ரம் மத்திய பிரதேஷ் அண்ட் ஐ ஆம் அ மாடல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு சார் ஃபார் செலக்டிங் மீ. அண்ட் ஹீ ட்ரஸ்டட் மீ தட் ஐ வுட் பி ஏபிள் டு பிளே த ரோல் ஆஃப் தமிழ் அண்ட் வில்லேஜ் கேர்ள் ஈவன் தோ ஐ ஹேட் நெவர் பீன் டு தமிழ்நாடு பிஃபோர். அண்ட் thank you so much sir from the starting from the day one from the audition to today understanding what is written in the poster he's helped me throughout get in the character understand everything understand every emotion and if this movie is completed all the credit goes to him and I owe all my performance to him tamil makkal anaivarkum nenjaarna vanakkathai therivichukiren na vandu konja late aayiruchu அதனால் ட்ரெய்லரோ இல்லை வந்து சாங்கோ நான் பார்க்க முடியாத பார்க்க முடியல. ஆனால் ஜட்ஜ் ஐயா வந்து வேதமானவன் அப்படின்னு எழுதியிருக்காரு. வேதம்னா ஏழு வேதம் இருக்குது, அதில் ஒரு வேதத்தை அதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வந்து ஒரு கேஸ் அந்த சம்பந்தமாக அந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அவர் மனசுக்குள்ளே அவ்வளோ அந்த உருவாக்கி வந்து 40 வருஷமாக அப்படின்னு சொல்லும்போது அந்த கதையை உருவாக்கி அவர் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக கதை திரைக்கதை வசனம் பாடல் தயாரிப்பு இயக்கம் இலக்கிய பேரொழி நீதிபதி மு புகழேந்தி ஐயா அவர்களே நீங்கள் திரைத்துறைக்கு வருக 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 என்று உங்களை மனமாற நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் திரைத்துறை படும் கஷ்டத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு எங்கள் திரைத்துறைக்கு நலம் பெற்று தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களை கேட்டுக்கிறேன். வேதமானவன்கிறது நிறைய அர்த்தங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அர்த்தத்துக்குள்ளே உள்ள நுழைய விரும்பல. ஏன்னா புதுமுக ஹீரோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 3 மாநிலத்தை சேர்ந்தவங்க பணியாற்றிருக்கிறாங்க. ஹீரோயினி மத்திய பிரதேசம், நம்ம ஐட்டம் சாங் அண்ணா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கன்னடா, இப்போது நம்ம யூனிட் ஃபுல்லாக தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி எல்லா அதை மீதி எல்லாருமே வந்து தமிழ்நாடு. ஸோ 3 மாநிலத்தில் இருக்கிறவங்க நடிச்சிருக்காங்க. மாஸ்டர் என்னென்னா தமிழன் மட்டும் போடணுங்கிறாரு, பார்க்கறது மட்டும் எல்லா லாங்குவேஜ்காரனும் பார்க்கணுங்கிறாரு. இல்லை இல்லை, நம்ம ரீமேக்லாம் வைக்கிறோம்ல, டப்பிங் ரீமேக்லாம் போதில்ல. ஸோ அதனால் வந்து ஸோ அது ஒரு இல்லை இல்லை ரீமேக் எல்லாம் லாங்குவேஜ் பார்ப்பாங்க. சரி அது விட்டுருங்க, அது மாஸ்டரோட ஒரு பற்றுக்காக வேண்டி அவர் சொல்கிறார். ஒவ்வொரு மீட்டிங்கில் ஒரு பர்டிகுலராக அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால அவருக்கு ஒரு கைத்தட்ட சொல்லிடுவோம், போட்டுருங்க. அதேமாதிரி இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் ராதிகா வந்து ரொம்ப நாளாக நல்லா தெரியும். இந்த மெரினாவில் மீட் பண்ணுற மாதிரி நினச்சிடாதீங்க, ரொம்ப நாளாக தெரியும். நல்லவங்க, நல்ல டான்ஸ் மாஸ்டர் அவங்க. புதுமுகங்களை வந்து நல்ல வேலை வாங்குறதுல ஒரு திறமைசாலி, அதனால் அந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்க ராயபுரம் நம்ம மனோ வந்து மேனேஜர் வரலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வெங்கட், இந்த மாதிரி படங்களுக்குன்னே பிறந்தவர் வெங்கட் தான். இவ்வளோ பேரை கொண்டு வந்து ஒன்று சேர்த்து
பப்ளிசிட்டி கொடுக்கறதுல இப்போ நீ பிஆர் வெங்கட் தான் முன்னணியில் இருக்கிறாரு. மேடையிலும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த தமிழன் நின்று சொல்லடா தலைநிமிர் நில்லடாங்கிறதுக்கு உதாரணம் இங்கே உட்காந்துருக்காரு. உங்களுக்கு போட்டி ஆகணும் இந்தியில் வந்துட்டானா இல்லையே? மாஸ்டருக்கு எவனும் வரல, இல்லை அந்த தைரியம் அவனுக்கு வரல. இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், ஹீரோ எங்கே இருக்காரு? அருமையான திறமை இருக்கு, நல்ல பலசாலியாகவே இருக்க. இல்லைன்னு எத்தனை தடவை அந்த பொம்பளைய தூக்குறையா நீ? அவ ஓடி வந்து டமாலு மேலே ஏற, அதையும் தாங்கிக்கின்னு விழியாமல் நிற்கிறா பாரு. அதனால நான் நினைக்கிறேன் ப்ரொடியூசரு தேடி பிடிச்சி இதை விட ஒல்லியானால் இந்தியாவில் கிடைக்காதுன்னு பிடிச்சிக்கு வந்திருக்காரு. ஏன்னா இங்கே தமிழில் உட்காரு உட்காரு உட்காருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் நடிகர்லாம் ஓடி அந்த மேலே இருந்தாள் மேலே மோதனந்தாள் என்ன ஆயிருப்பான். அதனால தான் பண்ணியிருக்காங்க நீதிபதி. நீதிபதி எவ்வளோ பேருக்கு ஐயா நீங்கள் நீதி வழங்கியிருக்கீங்க, இப்போ மக்களுடைய நீதியை எதிர்பார்த்து மக்கள் மன்றத்தில் வந்து நிற்கிறீங்க, கண்டிப்பாக நல்ல தீர்ப்பே வரும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அந்த மகேசன் தீர்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக வரும், சந்தேகமே இல்லை. அதோட எம்ஜிஆரை பற்றி சொன்னீங்க, எம்ஜிஆர் என் தந்தைக்கு சிறந்த நண்பர், என் திரையரங்கை திறந்து வச்சது அவர் தான். மேபி அதனால தான் நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு தெரியல, அவருடைய நல்ல உள்ளத்தினால. பாக்யராஜ் எனக்கு சிறந்த நண்பர், என்னை பற்றி ரொம்ப ஜோக் அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல வேலை இப்போல்லாம் ஒவ்வொரு இடையும் இந்த விஜய் முரளி மேடைக்கு போயில எனக்கு பயமாக இருக்குது, என்னை வச்சு எதாவது மேஜரில் காமெடி பண்ணிட போகிறாருன்னு. நீதிபதிக்கு நீதி வழங்குகின்ற நிலையில் நான் இருக்கின்றேன். அபிராமி அவர்கள் சொன்னார்கள், தீர்ப்பு சாதகமாகத்தான் வரும் என்று. அவர் எப்படி ஜோசியம் சொன்னாரோ தெரியவில்லை, ஜோசியம் சொன்னதுனால சொல்கிறேன். புகழேந்தி தொடுத்த வழக்கில் அவருக்கு தீர்ப்பு சாதகமாக சொல்கின்றேன். நீதிபதி புகழேந்தியை பற்றி 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே மதுரையில் வந்தார். அப்போ சொன்னார், மயிலாள் இந்த ஒரு கெட்ட வழக்கம், வெளியே உட்கார்ந்தாலும் மயிலாள், கல்யாணத்துக்கு போனாலும் மயிலாள், எனக்கு மயிலாளே பிடிக்காது. கேட்பேன், மயிலாடுனா என்ன ஏற்றம், குஞ்சாலாடா ரவாலாடா, எனக்கு பிடிக்காது. அது ஏதோ வெள்ளைக்காரன் காலத்தில் மயிலாடுன்னு சொன்னான், கோர்ட்டோட சொல், கல்யாணத்துக்கு போனா மயிலாடு சாப்பிடுங்க, மயிலாடு மயிலாடு லட்டு அட போயா. அது வந்தார், ரொம்ப பயபக்தியோடு வந்தார். வந்து நான் ஒரு கவிதை போட்டு எழுதியிருக்கேன், அது எங்கே மதுரையில் சொன்னார், தமிழ் வளர்த்த மதுரையில் சொன்னார். நான் ஒரு கவிதை போட்டு எழுதியிருக்கேன், நீங்கள் தான் வெளியிடும், சரி வரேன். அப்போ தான் பார்த்தேன், பாலப்பாத்தா என்னவோ மாதிரி இருக்கார் கவிதை, அருமையான கவிதை, உண்மையாக சொல்ல மிக அருமையான கவிதை. அப்புறம் பார்த்தா கவிதை மாத்திரமல்ல நல்ல அருமையான கதைகள் எழுதும். அவர் ரெண்டு மிஸ்டரிங் மேன் ஒரு ஆங்கிலத்தில் எழுதலாம், 450 பக்கம் எப்படி எழுதினார், அதற்காக இப்போ பாராட்டும். எல்லாரும் பேசும்போது பார்த்தா எல்லாரும் இன்னைக்கு என்ன மாதிரி ஆகிட்டாங்க எல்லாருமே. அவர் மோகனையா பேசும்போது சொன்னார், எனக்கு கோர்ட்டில் மயிலாடு மயிலாடுக்கு அப்புறம் எங்கே போ சாப்பிட போன இடத்துல மயிலாடு மயிலாடுன்னு சொல்லி எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்குது அப்படின்ட்டு இருந்தார். எனக்கு டக்குன்னு கட் பண்ணால் அவர் வீடு பெட்ரூமு உள்ளே போகிறார், வைஃப் வந்து மயிலாள் அப்படின்னா எப்படி இருக்கும் அவருக்கு? நான் உடனே டக்குன்னு அங்கே போயிட்டேன், ஆஹா எந்த இடத்துல எதுவும் வரணுமோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நீ பேசணும் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கவனிங்க, நீங்கள் பாதி இது வழுக்க. ஆனால் முரளி வந்து அவர் வந்து ஏடிஎம்மில் சொருகிறத பற்றி, கார்டு சொருகிறத பற்றி பேசியிருக்காரு, அதை வந்து ரொம்ப ரசிச்சு ராம்நாத் சார் பேசுகிறாரு. ஸோ எல்லாத்துக்குமே இளமை திரும்பிட்டு இருக்கு இன்னைக்கு. புகழேந்தி அவர்கள் வந்து முதல்ல அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கணும், ஏன்னா இந்த வயசில் இது தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பிரேக் அடித்து பண்ணுவாங்க. அந்த பிரேக் அடிக்காமல் அவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு இதில் இவ்வளோ தூரம் வந்து, ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கு இல்லையா, அவங்க செய்ய வேண்டிய வேலைகள், அவங்க லட்சியம் என்ன, படிக்கிறது படித்து ஜட்ஜாக வேலை பார்க்குறது எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் இலக்கியத்துறையில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவர் வந்து 21 புக்கு எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் மைண்டில் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அது நாவலாக வேறு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அது சினிமாவாக எடுக்கலாமா அப்படிங்கும்போது,
அதை வந்து பொருளாதாரம் அது இது எதை பற்றி சிந்திக்காமல் இதுவும் ஒரு லட்சியம், அதனால் நீங்கள் தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உற்சாகப்படுத்தியிருக்காங்க பாருங்கள், அதுதான் கிரேட்டு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக யாருமே இது பண்ண மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி சௌந்தரன் அவர்கள் விழாவினுடைய மற்றொரு நாயகன், அவர் வந்து சாதாரணமாக வந்து நல்ல படங்களில் வந்து சேரன் பாண்டியன் வந்து நிறைய படங்கள் நல்ல மெலடிஸு பாட்டு போடுவார், நிறைய படங்கள் அப்படி மெலடிஸ் ஹிட் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி தான் அவர் பேசும்போது நான் கவனித்தேன், அவர் டியூன் கம்போஸ் பண்ணுறது மட்டுமல்ல எவ்வளோ ரசனையோடு தமிழை வந்து எவ்வளோ நேசித்து கவிஞர்களை பற்றி எவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்கள பற்றி ஒவ்வொன்றும் பட்டுக்கோட்டையார் பற்றி முத்துலிங்கய்யா அப்படி நிறைய பேரை பற்றி கவிஞர்களை பற்றி சொல்லும்போது நான் சிந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, வெறும் மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து அவர் தமிழ் சம்மந்தப்பட்ட இலக்கிய சம்மந்தப்பட்டதை எல்லாம் வந்து லயிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அப்போ அவர் புகழேந்து சார் பேசும்போதும் அவர் எந்த அளவுக்கு அந்த கம்போசிங் இப்போ நடந்துக்கிட்டார் அப்படின்னாரு. அவர் பேசும்போது ஒன்று குறிப்பிட்டார், என்னென்னா 60 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து இந்த தப்பு பண்ணுறவங்களை பற்றி என்ன சொன்னீங்க, அது குற்றம் திருடன் திருடன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி 60 வருஷம் இல்லை, ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே வந்து நல்லா கேட்டிருந்த வள்ளுவர் என்ன 2000 வருஷம் 3000 வருஷம் பிறன்மணி நோக்குதல் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த காலத்துலேயும் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் அப்போ தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்புறம் புராணத்தில் எடுத்துட்டோம்னா இந்திரன் வந்து யாரோ ஒரு முனிவர் வயசுக்கிட்ட அவர் வந்து வேற மாதிரி முனிவர் மாதிரியே ஒரு டிஸ்கைஸில் போய் உள்ளே போந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ மனுஷனுக்கு இந்த பழக்க வழக்கங்கள்ங்கிறது வந்து அது ஒரு தொற்றுநோய் மாதிரி ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவர் சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் மைண்டில் வந்தது. ஸோ ஒரு ஜட்ஜு அவர் வந்து அவங்களுக்கெல்லாம் இந்த ரசனை இருக்கிறது அப்படிங்கிறது மோகனையா அவர்களுக்கு வந்து நிறைய என்னுடைய படங்கள் சிவகுமார் படங்கள் இந்த படங்களுக்கெல்லாம் ப்ரிவியூ தவறாமல் வந்துட்டு அதை பற்றி ரொம்ப நேரம் நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜட்ஜுன்னா சில பேர் சொல்லுவாங்க அவங்க கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்கன்னு. அது சீரியஸாக இருக்கிறது அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு விளையாடுற மாதிரி இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க அந்த சீரியஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மற்றபடி அவங்களுக்குள்ளேயே எவ்வளவோ ஹியூமர் இருக்குது, அதே நேரத்தில் அவங்களுக்குள்ளேயே ஹியூமானிட்டிங்கிறது கூட நிறையா இருக்குது. எங்கள் அண்ணன் வந்து ஒரு சின்ன கேஸு, அது மோட்டர் சைக்கிள் ஓட்டினதில் எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணனும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் படிச்சுட்டு இருந்தப்போ, அப்போது ஒரு பையன் டக்குன்னு ஓடி வந்ததில் அடி பண்ணிட்டாப்புல பையன் இறந்துட்டான். கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, நானும் போனேன். அப்போ கோர்ட்டில் வந்து கூப்பிட்டு தண்டராஜ் தண்டராஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவர் வர்றாரு, வந்தோடனையுமே அவங்க ஏதோ கேட்குறக்கா லாயர் வந்து அவர் இப்படி காமிக்கிறாரு, கூண்டில் ஏறி நிற்கிறதுக்காக இது பண்ணும்போது ஜட்ஜு நிறுத்தினார். வாட் ஆர் டூயிங் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னாரு. பரவாயில்ல, அப்படி கீழே என்ன பேசு அப்படின்ட்டார். ஸோ அந்த கூண்டில் வந்து படிக்கிற பையன் இந்த கூண்டில் ஏறணுமா, ஏதோ ஒரு விபத்தாக ஒரு விஷயம் நடந்திருக்கோ வழியே அவன் எது கூண்டில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளு. நான் அங்கே உட்காந்து அப்போவே நான் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு தப்பு பண்ணியாச்சுன்னு சொன்னால் உடனே கூண்டில் ஏற்று அதுக்கு தான் பதில் சொல்லணும் அப்படிம்பாங்க. பட் அங்கே கூண்டில் கூட அவர் ஏற்றலை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் விஷயத்தில் எனக்கு இங்கே வர்றாங்க போது நீதிபதிகளுங்கும் போது ரொம்ப ஆச்சரியமான சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன்.